சிறு குறு நடுத்தர தொழில்கள்லாம் மக்கள் பயந்தரப்புறாங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் மறந்துடுங்க நீங்க வீட்ல இருந்து பண்ணக்கூடிய சின்ன தொழில் சின்ன பிசினஸ் ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன் இன்னும் வரலாம் ரெண்டு பேர் மூணு பேர் ஐந்து பேர் பத்து பேர் பணியாட்டக்கூட சின்ன சின்ன தொழில்களுக்கான எதிர்காலம் பற்றி குறிப்பா மார்க்கெட்டிங் சந்தை வாய்ப்புகள் இந்த நீங்க சொன்ன மாதிரி கொரோனா முடிந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எப்படி எழுவது தங்களது தொழில எப்படி மீட்டு எடுப்பது அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு என்ன ஏற்கனவே இவங்க எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இல்லாம தானாவே சுயமா எழுந்தவங்க தான் மீண்டு எழுந்து ஒரு சின்ன தொழில் செய்யலாம் ஒரு சின்ன முதலீடு வச்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சவங்க தான் இப்ப எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை அமைக்க போட்டிருக்கு அப்படியே சோ இந்த நிலை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் ஜிக் ஜிக்லர் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை எழுத்தாளர் பேச்சாளர் அவர் ஒரு விஷயம் அழகாக சொல்கிறார் நிகழ்வுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல அது வந்து உங்க கண்ட்ரோலே கிடையாது நிகழ்வுகளுக்கு நீங்கள் பொறுப்பல்ல ஆனால் நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எப்படி செயலாற்றுவது என்பது உங்கள் கையில் இருக்கிறது ஒன்று அழுது புலம்பலாம் ஐயோ இப்படியாச்சே இப்படியாச்சேன்னு இல்ல உற்சாகம் எந்திரிச்சு எப்படி ஆனாலும் பரவாயில்ல நான் மீண்டும் நிப்பேன் ஏன்னா நிகழ்வுக்கு நான் காரணம் இல்லை நான் பொறுப்பில்லை அது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் அதுக்கு அதுக்கும் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்றப்ப எல்லாருக்கும் பொதுவான ஒரு நிகழ்வுன்றப்ப நான் அழுக போகல வீட்டு வீட்டுக்கு உட்கார்றதுலையோ சோகமாக இருக்கிறதுலையோ ஐயோ எனக்கு வழியே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுலையோ எதிர்மறையாக சந்திக்கிறதுலையோ புண்ணியமே இல்லை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் இது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது இதில் நான் எப்படி மீண்டு வர போகிறேன் இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி கேள்வியை மாற்றுகிற போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும் நீங்கள் வந்து நொந்து போய் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எந்த சிந்தனையும் தோணாது ரைட் இது எல்லாருக்கும் பொது எனக்கும் பொது இதை மீறி நான் எப்படி கை கொண்டு வெளியே வரப்போறேன் இதுதான் கேள்வி இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே சவால்கள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்குள்ள சவால்கள் என்ன அரசு உதவும் அரசு ச அப்படிலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அரசு வந்து ஆரம்பகட்ட பிரச்சனைகளை தாண்டி அதாவது வந்து மக்கள் மனிதர்களை பாதுகாக்கணும் மனிதர்களை உயிர் முக்கியம் அவர்களுக்கான ஹெல்த் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தேவைன்றதால் அதில் ரொம்ப கவனம் செலுத்தி அதெல்லாம் மீறி இப்போ தான் அரசு வந்துட்டு இருக்கு எக்கானமியை பற்றி பொருளாதாரத்தை பற்றி இப்போ அரசு சந்திச்சுட்டு இருக்கு கண செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்குது நம்ம அதுக்குள்ளேயே போக வேணாம் நிறைய செய்திகளில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நம்ம நான் என்ன பண்ணணும் எது எப்படி இருந்தாலும் சரி வாட் இஸ் தேர் ஃபார் மீ வாட் ஷுட் ஐ டு நான் என்ன பண்ணணும் என்னை நான் மீட்டெடுக்க நான் தான் பணியானதாவது அப்போ தான் இந்த சிறு குறு தொழில்களில் ஸ்மால் பிஸ்னஸ்க்குள்ள பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒன்று ஃபண்டு பணம் பணப்பற்றாக்குறை எப்போதுமே இருக்கும் இந்த பணப்பற்றாக்குறையை சரி பண்ணி ஆகணும் ஒன்று ரெண்டாவது சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் இது ரெண்டு தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இப்போ பணப்பற்றாக்குறையை பொறுத்தவரை கேஷ் இஸ் கிங் அப்படின்றாங்க உள்ள மார்க்கெட்டில் கையில் பணம் இருந்தே ஆகணும் இல்லாட்டி தொழில் அடுத்த நீங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் ரன் பண்ண முடியாது மூணு மாதத்துக்கு வந்து பணம் ரொம்ப 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 எஃபிஷியன்ட் அப்போ பணம் வேணும்னா பழைய பாக்கியை வசூலிக்கிறதுன்ற ஒரு பெரிய சவாலான விஷயம்னா பழைய பாக்கி வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் பண பிரச்சனை தான் அப்ப பழைய பாக்கி வச்சிருக்கவங்க கிட்ட நம்ம எப்படியா டிஸ்கவுண்ட் கொடுத்தா பணத்தை வாங்கிட முடியுமா இன்னைக்கு வந்து அரசு வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் சந்தைக்குள்ளே விட்டுறதாக சொல்லியிருக்கு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கு அந்த பணத்தை நம்ம அப்ளை பண்ணி வாங்கினா கூட அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது பேங்க் லோன் மூலமாக வாங்குறதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது சில தேவைகள் இருக்குது அந்த அதெல்லாம் மீறி வரக்கூட இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகணும் அடுத்த நாள் காலில் பணம் ஆங்குறன்றால கஷ்டம் இந்த காலக்கட்டத்தை கிடக்கணும் இந்த அடுத்த ஒரு மூன்று மாதத்தை கிடப்பது என்பது மிக மிக சவாலான விஷயம் தான் இப்போ ஒன்று வருமானத்தை பெருக்கணும் இல்லை செலவை குறைக்கணும் ரெண்டு தான் வழி இது ரெண்டுக்கும் அடிப்படை பணம் இருக்கணும் இந்த பணத்தை வந்து ஒன்னும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்ட்டை வாங்கணும் இல்லாட்டி மினிமமா நீங்க சேவிங்ஸ் சேவிங்ஸ்ங்களா வாங்கலாம் இல்லாட்டி மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் யார் யார்கிட்ட வாங்க முடியுமா உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் குறைச்சிருக்காங்க ஏழு பர்சன்ட் கொடுத்த ஒரு அஞ்சரை பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க அதனால மக்கள் வந்து பணத்தை கொண்டு போய் டெபாசிட்டில் டெபாசிட்ல விரும்ப மாட்டாங்க ஏன்னா அஞ்சரை பர்சன்ட் தான் வட்டி வரும் அப்படி நம்ப தகுந்த ஆட்கள்கிட்ட ஒரு டுவெல் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ பிப்டின் உங்களால் வாங்க முடியுமானால் தொழிலை ரன் பண்ண முடியும் அதிக வட்டிக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் முப்பத்தாறு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டுக்குலாம் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்து கட்டுறது ரொம்ப கஷ்டம் அதனால் கடன் வாங்கி தான் தீரணும் சில தொழில்களை தவிர்க்கவே முடியாது கடனை குறைந்த வட்டிக்கு வாங்க முடியுமான்னு பாருங்க குறைந்த வட்டிக்குன்னா யார் யாரெல்லாம் பிக்சடு டெபாசிட்ல சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அப்படி புது புது பாரவதை உருவாக்க முடியுமா அவங்களுக்கு பன்னெண்டு பெர்ன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பதினெட்டு வர இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் உங்க தொழிலில் லாப நோக்கம் எவ்வளோ வரும்னு பாருங்கள் எத்தனை ரொட்டேட் பண்ண முடியும்னு பாருங்க நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினா தாங்குமா பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினா தாங்கமானு பதினெட்டு பெர்சன் மேல ஒன்றரை வட்டின்னு சொல்றோம் அதுக்கு மேல கடன் வாங்கவே வாங்காதீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கு சொல்ல அவ்வளவு லாபம் கிடையாது ஓகே சார் ஆரம்பமே ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய காலர் உங்ககிட்ட விளக்கங்கள் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைரி நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்க லைன்ல தான் இருக்கீங்க உங்க பெயர் சொல்லலாம் கௌரி மேடம் நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குல கொஞ்சம் சத்தமா பேசலாமா

அம்மா உண்மையில வாழ்த்துக்கள் இந்த தொழில் இந்த அதாவது இன்னைக்கு என்ன தேவை அத பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க அது சித்தாவில நாங்க அறுபத்தி நாலுல நாங்க அது இது பண்ணோம் சரிங்க ஏமா வாழ்த்துக்கள் மா இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன தேவை அதை சார்ந்து சிந்திச்சிருக்கீங்க ஆனா மருந்து என்பது வந்து மனிதருடைய உடலுக்குள்ள போகிற விஷயம் அதனால் அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது அது எப்படி நீங்கள் ஃபார்முலைஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்னா சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது ஆயுஷ்னு ஒரு அமைச்சகம் இருக்குது இப்போ வந்து ஒரு ஆங்கில மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஆரம்பத்தில் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகணும் மிருகங்களுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் மனிதர்களுக்கு கொடுக்கணும் ஒரு முப்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் காலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரூவல் அத்தாரிட்டிட்ட போய் எல்லா ப்ரூஃபை சப்மிட் பண்ணப்புறம் அவங்க அனுமதி கொடுத்தப்புறம் தான் சந்தையில் நம்ம விற்க முடியும் அதே மாதிரி ஆயுஷ் அமைச்சகத்தில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு நீங்கள் சொன்ன மூலிகைகள் ஆயுர்வேதம் சார்ந்த மருந்துகளுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர் சந்திச்சு இதுக்கான சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குது இந்த அரசினுடைய அனுமதியை பெறுவதற்கான வா முறைகள் என்னென்னு பாருங்கள் இல்லை ஃபார்மஸ் ஃபார்மசியில் படித்தவங்க இருப்பாங்க எம் ஃபார்ம் பி ஃபார்ம் படித்தவங்க இருப்பாங்க அவங்கள்டையும் கேட்கலாம் இந்த ஆயுஷ் அமைச்சகம் என்னென்னலாம் பரிந்துரைக்கிறது ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அரசினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அதை முறைப்படி வாங்கிட்டு தான் நீங்கள் சந்தையில் விற்க முடியும் அப்படி தான் அரசு சொல்லுது ஏன்னா அது வந்து வயிற்றுக்குள்ளே போகிற விஷயம் நீங்கள் வேலை செய்யும்ன்றீங்க ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய தன்மையும் மாறுது நான் வந்து உங்களை வந்து குறைச்ச சொல்லலை ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அற்புதமான விஷயம் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு தேவையான விஷயம் பண்ணிருக்கீங்க ஆனால் அதை உறுதிப்படுத்தணும் எல்லா மனிதருக்கும் இது குணமாக இப்போ கபசர குடிநீர் அரசு பரிந்துரைத்து கபசர குடிநீர் பரிந்துரைத்துருக்குன்னா அது நிறைய ட்ரையல்ஸ் போய் அது சரியாகுன்ற நிறைய டாக்டர் பரிந்துரைத்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அரசு இந்த தரப்புக்கு எடுத்துகிட்டு போய் அப்படி தான் உணர்ந்துருக்காங்க அதுதான் முறை ஆக மருத்துவர்களை வைத்து இது எப்படி ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வுக்கான கட்டுரைகளை சமர்ப்பித்து அதுக்கான அனுமதிகளை பெற்றதுக்கப்புறம் தான் நம்ம சந்திக்க எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் அப்படி தான் முறைப்படி பண்ண முடியும் அதனால் இந்த துறை சார்ந்த நிபுணர்களை கேட்டுட்டு குறிப்பாக ஆயுர்வேத டாக்டர் அல்ல துறையில் உள்ள நிபுணர்களை கேட்டுட்டு அதுக்கான வழிமுறைகள் பண்ணுமா நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்திருக்கீங்க அது முறைப்படி நீங்கள் செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் அழைத்ததற்கு மிக்க நன்றிமா அடுத்து ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் 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 உங்க பெயர் சொல்லுங்கள்

ரொம்ப நல்ல விஷயம் அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இதுதான் பொண்ணான காலம்ங்க ஏன்னா மக்களுக்கு வந்து திடீர்னு நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கே போய் நிற்பாங்க பணமே வெளியே பணப்புழக்கம் குறையுதுன்றோம் இப்போ நோய்வாய்ப்பட்டாங்கன்னா எங்கே போவாங்க அப்போ இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நான் அது மெடிக்கல் மெடிக்கல் மாதிரி என்ன இன்சூரன்ஸ் தான் ஸோ எடுத்துருந்தாங்கன்னா நிறைய பயன்படுத்தாக இருக்கும் அது இது மாதிரி எதிர்பாராத நோய்கள் வருகிற இந்த இன்சூரன்ஸ் தான் கை கொடுக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றப்ப அவங்களுக்கு பொதுவாகவே மார்ச் மாதம் இருந்துக்கணும் ஏன்னா எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் வந்து இந்த எயிட்டிசி எயிட்டிஜி கிளைம் பண்ணுறதுக்காகலாம் கட்டிருப்பாங்க மார்ச் மாதம் நல்லா இருந்துக்கணும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பின் பின்தங்கி போகிறதுனால அவங்களுக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம் மேபி ஆனாலும் கூட மக்களுக்கு வந்து சேவிங்ஸ் அவசியம் அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய காலம் இந்த கொரோனா காலம் நீங்கள் ஒரு மூணு மாதம் சேவிங்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்போ சேவிங்ஸில் ஒரு போர்ஷன் ஒன்றும் ரொக்கமாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் மாதிரி என்ன போட்டு வச்சுக்கலாம் பணத்தை சேவிச்சு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் சிட்டு மற்ற உங்களுக்கு என்னென்னலாம் பாரம்பரியமாக என்னென்ன முறைகள் இருக்கும் சேவிங்ஸ்க்கு ஒரு ஏழு முறைகள் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்க சேவிங்ஸ் வச்சுக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுக்கலாம் இன்சூரன்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இன்சூரன்ஸில் எட்டு பர்சன்ட் ரிட்டன் வருதுன்றாங்க இன்சூரன்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் ஸோ சேவிங்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது இந்த சேவிங்ஸ் அவசியம் என்பதை புரிய வைத்த காலம் கொரோனா காலம் இதை தான் நம்ம கஸ்டமருக்கு புரிய வைக்கிறோம் அதில் ஒரு பங்கு நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடாதீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடாதீங்க ஒவ்வொரு பங்கு பிரிச்சு வைங்க டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் எ பேஸ்கெட்னு ஒரு பழமொழி உண்டு எல்லா முட்டையும் ஒரே இடத்துல போகிறப்ப அழிவு போகிறக்கான வாய்ப்பு

என்ன யூஸ்ஃபுல்லாதன் கொண்டு தொடங்குங்க ஏன்னா பத்து வருஷமுள்ள சேமிச்சவங்க இன்னைக்கு அந்த பணம் அவங்களுக்கு நிறைய பயனோட இருந்துக்கலாம் அந்த கே ஸ்டடிஸ் தான் எப்பயும் மற்றும் மார்க்கெட்டிங் முறைகள் தான் மார்க்கெட்டிங் முறையில் பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் நீ கொஞ்சம் ஏன்னா இப்போ வந்து இம்மீரியட்டாக எல்லாரும் அவசர தேவைக்காக ஓடிகிட்டு இருப்பாங்க பணம் வீடு சம்பாதி வீடு அவங்க செலவு அதுக்காக ஓடிட்டு சம்பளம் சம்பளம் குறைந்திருக்கோஸ்ல இருக்கலாம் கூட வருமானம் குறைஞ்சிருக்கும் ஸோ இப்போ உடனே சேமிக்க முடியாதீங்க கூட ஏன்னா கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுற இப்ப இருந்தே மார்க்கெட்டிங் தொடங்குங்க ஏன்னா இப்போ மக்கள் புரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் இதற்கு மிக நன்றிமா அடுத்த ஒரு காலம் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பிசினஸ் டைடி நிகழ்ச்சி உங்க பெயர் பேசுறீங்க சென்னையில இருந்து சார் உங்க கேள்விகள் கேட்கலாம் நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு என்ன பிசினஸ் சார் செகண்ட் சொல்லுங்க சார் சொல்லுங்க பிசினஸ் பண்ணிட்டு சரிங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு ஸ்டாக் சரிங்க பாக்காதீங்க கம்மி பண்ணிட்டு போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க சார் சொல்லுங்க நாற்பது லட்ச ஸ்டாக் வச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு பிசினஸ் இல்ல ரெண்டு மாசமா இல்ல பிசினஸ் இப்போ இனிமேல் வந்து எனக்கு பிசினஸ் ஆகுமா இது லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச உடனே பிசினஸ் ஆகுமா கேப்போம் சார் என்ன ஏன்னா இல்ல இல்ல நிச்சயமா உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா மக்கள் வந்து புதுக்கார் வாங்குற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுங்க மக்கள் வந்து இனிமேல் புது கார் வாங்குறது வந்து லக்ஸரி பிசினஸ் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு மட்டும் தற்காலிக வீழ்ச்சியா இருக்கும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும் ஒரு ஆறு மாசத்துக்கு கஷ்டம் ஆனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க ஒருவேளை கார் கார் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ரிப்பேர் நிறைய இருக்கு நான் வேற கார் வாங்கணும் யோசிச்சுட்டே இருந்தவங்க புது கார் போகாம செகண்ட் ஹேண்ட் கார் தான் தேடுவாங்க ஒன்னு அவங்களால பல்கா பே பண்ண முடியாதப்ப நீங்க இஎம்ஐ டைப் பண்ணி வச்சிருப்பீங்க ஏற்கனவே சில அமைப்புகளோட சில தனியார் வங்கிகளோடையும் சில அரசு வங்கிகளோடையும் நீங்கள் இஎம்ஐ டையப் பண்ணி வச்சிருப்பீங்க அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதை நீங்க முன்னிலைப்படுத்தி இதுதான் சரியான நேரம் ஏன்னா நீங்க புதுக்கார் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் போய் பணத்தை முடக்க வேண்டிய அவசியம் இல்லை செகராண்ட் கார் வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம்ன்றதை நீங்க முன்னிலைப்படுத்தலாம் உங்களுக்கான சந்தை இப்போ பெருசாக இருக்கு மற்ற புதுக்கார் இருக்கிறத விட மக்கள் ப்ரியாரிட்டி வந்து நீ செகண்ட் கார்ல தான் இருக்கு ஏன்னா அவங்களோட கையில காசு கம்மியா இருக்கும்ன்றால உங்களை நாடி ஒருக்கான வாய்ப்பு இருக்கு மனம் தளந்துராங்க நீங்க இருக்கீங்கன்றதை திரும்ப திரும்ப வாடிக்கையாளர் சொல்லிக்கிட்டே இருங்க

நாடா துணி அந்த தையல் மிஷின் இவ்வளவுதான் பெருசெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற மாதிரி தெரியல ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் இருக்கணும் ப்ராப்பரே வெளியே வந்து சந்தையில் வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் வரை விற்கிறாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நீங்க அதுக்குள்ள வித்து உங்க லாபத்தை எடுத்துட முடியுமான்னு பாக்கணும் நீ உங்களை மாதிரி நிறைய பேர் இதை பத்தி யோசிக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து வேகமாக ஓடக்கூடிய சேல்ஸை தான் ஸ்டாக்கும் நிறைய மார்க்கெட் வந்துருச்சு இந்த கேள்வியை வந்து நீங்க ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தையை பெருசா இருந்திருக்கலாம் இன்னைக்கு வந்து போட்டியும் நிறைய வந்துருச்சு அதனால பதினஞ்சு ரூபாய் இப்போ இன்னொரு விலை குறைஞ்சி பன்னெண்டு ரூபா நீங்கள் அடக்க வேலையே பன்னெண்டு ரூபாய் கொடுக்கணும் அப்போ உங்களுக்குன்னு அடக்கவேல பத்து ரூபாயில பண்ண முடியுமா எட்டு ரூபாய் பண்ண முடியுமா கவாலிட்டி மட்டும் மூ மூக்கில் வாயில் நம்ம யூஸ் பண்றோம் அப்போ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்போ ஏற்கனவே மார்ஜின் குறைஞ்சிருச்சு இந்த இண்டஸ்ட்ரியில காம்படிஷன் கூடிருச்சு இப்போ நீங்கள் உள்ள இறங்கணும்னா இன்னும் மார்ஜின் குறையும் பரவாயில்லையா கட்டுப்படி ஆகுமா அப்படின்றத பாருங்கள் எங்கே தயாரிக்கிறாங்கன்ற நேரம் போய் பார்க்க முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா கடைகளில் கேட்டிங்கன்னா எங்கேருந்து சப்ளை வருதுன்னு தெரியும் சப்ளை டீலரில் கேட்டிங்கன்னா எங்கே மேனுஃபேக்சரிங் தெரியும் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கும் பக்கத்துல தான் இருக்கும் அங்கே போய் கேட்க முடியுமா நான் ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்க முடியுமா உங்களுக்கு ஏன்னா அவருக்கு எப்பவே நெட்ஒர்க் இருக்கும் அவருக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு ஆள் இருக்காது மேபி அந்த ஜாப் ஆர்டரில் தொடங்கி பாருங்கள் அப்படி தொடங்கினீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்